நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி, செவ்வாய் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வலிமை மிகுந்த விவேகமான வேகமான கிரகம். அதாவது நவகிரகங்களில் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோஷமான ஒரு வலிமை மிகுந்த ஒரு உத்வேகத்துடன் உள்ள ஒரு கிரகம். நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா, ராகு அப்படின்னா சனியை போல் செயல்படுவார், கேது என்றால் செவ்வாயை போல் செயல்படுவார். அப்போ கேதுவின் அம்சமான விநாயகருக்குரிய சங்கடகர சதுர்த்தி நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோட, அதாவது அந்த கேதுவுக்குண்டான அந்த செவ்வாய்க்கிழமையே வருது. இந்த நாளில் நம்ம வந்து விநாயகருக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக இன்றைக்கி வந்து இந்த ஆண்டு வந்து நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்து நிறைய ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த ஆண்டு 2023 அப்படிங்கிற இந்த டோட்டல் நம்பர்ஸை கூட்டினிங்கன்னா 7 அப்படின்னா கேது. அப்போ இந்த கேதுவை இந்த ஆண்டு நம்ம கடந்து எளிமையாக இந்த ஆண்டை வந்து சிறப்புமிக்க ஆண்டாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் மாற்றிக்கணும் அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும் விநாயகர் வழிபாடு மிகவும் உதவியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து கூடுதலாக இந்த வாரம் இன்றைக்கி வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த வழிபாட்டை நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஆண்டு முழுவதும் சங்கடகர சதுர்த்தியை விட்டுறாதீங்க, ஏன்னா உங்களோட சங்கடங்களை தீர்க்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுலேயும் இந்த ஆண்டு கேதுவின் வலிமை மிகுந்த இந்த 2023 ஆண்டோட பலன்களை நமக்கு சாதகமாக நல்ல பலன்களாக மாற்றிக்கொள்வதற்கு ஒரு அற்புதமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. அப்போ இது கூடுதலாக கேதுவின் நாளான செவ்வாய்க்கிழமையே வர்றதுனால மிகவும் சிறப்பு. இந்த இடத்துல கேதுவின் அம்சமான விநாயகருக்கு நம்ம வந்து வழிபாடு பண்ணும் பொழுது இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய நம்மளோட தடைகள் தடங்கல்களையும் சரி செய்யறதுக்கும், நம்மளோட குழந்தைகள், அதாவது இனி எல்லாம் வரக்கூடிய மாதங்களில் குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம்ஸ் வருது, இதுலேயும் வந்து கல்வி கேள்விகளில் பிள்ளைங்க வந்து சிறப்பாக வருவதற்கும், நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகள் தடங்குகள் நீங்குவதற்கும் இந்த விநாயகர் வழிபாடு எப்போவுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் உணர்ந்து தான் பார்க்குற இடங்கள்லாம் விநாயகர் வச்சாங்க. ஒரு மரத்தடியாக, ஒரு குளத்தடியாக பார்க்குற இடமெல்லாம் விநாயகர், பார்க்குற இடமெல்லாம் பிள்ளையார் வச்சாங்க. இப்போ அந்த இடத்துல பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. நமக்கு அதோட மகத்துவம் தெரியாமல் இன்றைக்கி புதிய புதிய கோவில்களை நாடி ஓடிக்கிட்டுருக்கோம். இந்த உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலில் இந்த சங்கடகர சதுர்த்தி விழாவில் பூஜையில் நீங்கள் கலந்துக்குங்க. கூடுதலாக இந்த சங்கடகர சதுர்த்தியில் மாலை நேரத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இல்லாதவங்க இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சிகப்பு நிற ஆடை அணிந்து, இதுதான் ரொம்ப முக்கியம், சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த, அதாவது இன்னர்ஸ்லேருந்து எல்லாமே சிகப்பாக இருக்கணும், நல்ல பிளட் ரெட் கலராக இருக்கணும், அந்த கலரில் நீங்கள் ஆடை அணிந்து மாலை நேரத்தில் நீங்கள் வந்து சங்கடகர சதுர்த்தி பூஜை பக்கத்தில் கோவில்களை நடந்தாலும் இங்கே போய் கலந்துக்கலாம். அப்போ நீங்கள் ஏற்ற வேண்டிய தீபம் அப்படின்னா 7 எருக்கநிலை. 7 அப்படின்னா கேது. 7 எருக்கநிலை எடுத்து எருக்கநிலையில் மண்ணகல் புதுசாக வாங்கி அதில் நீங்கள் வந்து வெள்ளருக்கு திரி, வெள்ளருக்கு திரின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும், வெள்ளருக்கு திரியும் பஞ்சு திரியும் கலந்து போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 7 தீபங்கள் விநாயகருக்கு இந்த சங்கடகர சதுர்த்தியில் ஏற்றுங்க. ஏற்றிட்டு உங்களோட மனசில் உள்ள சங்கடங்கள் எல்லாம் அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேயோ நம்ம அப்பா அம்மாக்கிட்டேயோ நம்ம சொல்கிற மாதிரி உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் அந்த இடத்துல விநாயகர் பாதத்தில் சமர்ப்பிச்சுட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் நினைத்து பார்த்துட்டு ஒரு குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம் அந்த கோவிலில் உட்காந்துருக்கிறது உங்களோட ஆறாவில் ஒரு சேஞ்சஸை உருவாக்கும். இந்த வழிபாட்டை இந்த சங்கடகர சதுர்த்தியிலேருந்து ஆரம்பிங்க. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் இதை செய்கிறது சால சிறந்த விஷயம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும். இதில் வந்து ஏழை பணக்காரன், வயது முதிர்ந்தோர், இளையவர் யாரும் கணக்கு கிடையாது. இந்த 2023 ஆண்டை நம்ம வந்து எளிமையாக கடக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை துவக்கமாக இந்த நம்மளோட இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில் நீங்கள் ஆரம்பிங்க. இந்த 7 தீபங்களை ஏற்றுங்க. எருக்க இலையில்
இயற்கையில மேல வச்சு அதாவது இந்த மண்ணகளை வச்சு தேங்காய் எண்ணெயில வெள்ளை இருக்கு திரி போட்டு ஏத்துங்க வாய்ப்பு இருக்கிறவங்க 777 777 அப்படிங்கிற இந்த கேதுவின் எண்களை எழுதுங்க நிச்சயமா நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாங்க கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியா கிளியர் ஆகும் ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி